ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம ஹயக்ரீவ பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தடையானால் இந்த வாரத்தில், அதாவது 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது, 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி வளர்பிறையில் இருக்குது, அதாவது இந்த வாரத்தில் பார்த்தடையானால் தேய்பிறையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, இப்போ தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிறை சதுர்த்தி. அதனால் சங்கடஹர சதுர்த்தி, எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் வந்து பிரதட்சிணம் பண்ணிவிட்டு 9 தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்பிறை சதுர்த்தியை சொல்கிறோம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தடையானால் வாஸ்து நாள் 23ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது, அதாவது 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை இருக்குது. வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்தேன்னா வருஷத்துக்கு 8 நாள் தான் வந்து நித்திரை விடுறார். அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, அதுக்கப்புறம் பங்குனி, இந்த 4 மாதத்துலேயும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிப்பது இல்லை, நித்திரை விடுவதில்லை. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு 1.5 மணி நேரம் வருது. இந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தாலேயானால் அவர் 5 விதமான வேலைகளை செய்கிறார். அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய இது என்ன சொல்கிறது, அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு 18 நிமிஷம், கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்தல் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம். பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலையும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக, அதாவது எந்த வேலைன்னா வீடு கட்டும் வேலைகளை, வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றுறது, அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இணையற்று நிச்சயமாக நிறைவேறும். இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும், அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கால பைரவ அஷ்டமி, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி, அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து இந்த சிவன் கோவிலில், சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு அவள் கால பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள்.
காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது, ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டமம் பார்த்தோம்னா, துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதாவது கோச்சார சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான்றவர் வந்து மதிகாரகன், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18-11-2024 24-11-2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரை எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர், அதாவது 50 வயசு 55 வயசு வரலாம் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருப்பா, ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பா. அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பா, அது வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், கால் நட்சத்திரம், முக்கால் நட்சத்திரம், மர நட்சத்திரம், இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய பிரச்சனை. எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருக்கா, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்குது. இதன் மூலியமாக அவர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இவாளுக்கு வந்து நல்ல காலம் இந்த ராசியில் பிறந்திருக்கா, அதே மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சின்னு இருப்பாள். ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும், லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும். அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யா போகக்கூடும். அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன், நம்ம அதுக்கு ஏற்றார மாதிரி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18-11-2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் ராசிக்கு 12ஆம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியனும் குருவும் ஒருவருக்கொருவர் 180 டிகிரியில் பார்வை இருக்கிறதுனால, வக்கரம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால, சிவராஜ யோகம் அமைகிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கர பகவான் கேந்திரத்தில் இருப்பது திக்பலம் பெற்றதற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது, ஆட்சி பெற்ற சுக்கரனாக கருதப்படுகிறது. அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும். இந்த பரிவர்த்தனை யோகத்தின் பேரில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் சனி பகவான், அதனால் எதிரிகள் அற்ற நிலை, எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சமசப்தமத்தில் ராகு பகவானும் ராசியிலேயே கேது பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும்.
உங்களுடைய பார்ட்னர் அது வந்து உங்களுடைய இனத்தை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வேறு இனத்தினர், வேறு மொழியினர், இந்த மாதிரியான பார்ட்னர்ஸோடு இருக்கக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் வேறு இனத்தவர், வேறு மதத்தினராக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போரு. ராசிக்கு 3-8 11 இடத்துல நீச்சப்படுறது விசேஷம். அதனால் பார்த்தாலே ஆனால் 8 நீச்சப்பட்டுட்டாரு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் வெளிநாடு சற்று போகக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண வரவும் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11 சந்திர பகவான் இந்த வாரம் 18-11-2024 24-11-2024 வரலும் உண்டான காலத்தில், 18 கார்த்தால் 8:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது ராசிக்கு 9 இருக்கிற, இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமைகிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 10 போய் சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 10 போகும்போது 18 கார்த்தாலிருந்து 20 மதியம் 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 10 சந்திர பகவான் இருக்கார். சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஏற்கனவே அவர் பௌர்ணமியிலிருந்து பஞ்சமிக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தவிர சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். லாபங்கள் சற்று கம்மியாக இருந்தாலும் செலவுகள் இல்லாத காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சைடில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த அலைக்கற்றைன்னு சொல்லக்கூடிய 2G, 3G, 4G இந்த மாதிரியான விஷயங்கள், கம்யூனிகேஷன் லெவல்ஸ் இருக்கிறவங்க, இந்த கீபோர்டு பிளேயர்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்ஸ், அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, நோட்டு பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள், லைப்ரரியன்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஆடிட்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11 ஆட்சி பெற்ற சந்திரன் வரார். அதாவது 20 மாலையிலிருந்து 20 மதியம் 1:30 22:00 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 11 அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு 3-8 அதிபதி 11 நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு புதிய வேலையே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வேலையினால திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 12 போகும்போது சனி பகவானின் பார்வையில் இருக்கார். இதனால் புணர்ப்பு யோகம் அமையிறது. அதனால் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும். எல்லா விதத்துலையும் பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கும். நரசிம்மர் யோக நரசிம்மர் இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் வந்து இந்த ஷோலிங்கர்னு சொல்லக்கூடிய ஷோலிங்கநல்லூரில் போயிட்டு யோக நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும்.